புத்தருடைய லைஃப் எடுத்துட்டிங்கன்னு சொன்னால், அவர் பார்த்தீங்கன்னா ஒரு அரசகுமாரன். அவர் ஏதோ ஒரு பிரச்சனையில் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இந்த ஞானம்தான் முக்கியங்கிற மாதிரி வெளியே வர்றார். வந்து ஞானத்தை தேடுறார். எத்தனையோ குருமார்கள்ட்டெல்லாம் வழிகாட்டல், கடைசியாக அவருக்கு ரெண்டு குருநாதர்கள்டிருந்து வழிகாட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு நாளுக்கு ஒரு அரிசி ஒரு எள் இதெல்லாம் கூட சாப்பிட்டு அப்படி கூட விரதம்லாம் இருந்து கூட போராடுறார். இன்னும் தியானங்கள் பண்ணும் பொழுது நிறைய நிச்சயம் அனுபவங்கள் கிடைக்கும், நல்ல நல்ல அனுபவங்கள்லாம் கிடைக்கத்தான் செய்யும். ஆனால் யாருக்குமே அந்த அனுபவங்கள் வந்து ஞானத்தை கொடுக்கல. ஆனால் இந்த அளவுக்கு நம்மளை மாதிரி இந்த மாதிரி உடம்பு பாதிக்கிற அளவில் பரவச நிலை ஏற்பட்டுதான்ங்கிற மாதிரிலாம் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டில் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு அதுக்குள்ளே முன்னால் முடிவுக்கு வந்துடுறாங்க, இது சரியில்லை, நம்ம போகிற ரூட்டு சரியில்லைங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. வந்த நிலையில் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு பேசாமல் ஒரு மரத்தடியில் உட்காந்துடுறார். எந்த முயற்சியிலையும் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி போடும் பொழுது, ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்காக பழைய இப்படி போய் போய் நான் அரசு ஆட்சியை ஏற்றுக்கிடுறேன்னு சொல்லி அங்கே போகிறதுக்கும் தயாராக இல்லை. ஆனால் அதே நேரத்தில் செய்கிறதுக்கு என்ன பண்ணணும் தெரியல, எல்லாம் பண்ணுறது ஏதோ கிடைக்கிது, அதெல்லாம் ஏமாத்திர வேலையாக தான் இருக்குது, ஒரு தீர்வு கிடைக்கிற மாதிரி இல்லை. அப்போ அந்த மாதிரி ஒரு நிர்கதியான நிலையில் அவர் மனசை அப்படியே விடும் பொழுது அந்த மனசு வந்து அப்படியே வேற ஒரு டைமென்ஷனுக்கு போயிடும். அப்போ அதை தான் அவருக்கு நிர்வாண நிலைன்னு அதுக்கு பேர் கொடுக்குறாரு. நிர்வாண நிலைன்னா நேச்சுரல் ஸ்டேட், அவ்வளோதான், வேற ஒன்று. மனசை அதை இயற்கையாக விட்டுறது தான். நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நினச்சான்னு சொன்னால் மனசுக்குள்ளே நுழைஞ்சி நம்ம இதை ஒன்றும் பண்ணிடுறோம். அதை வந்து நம்ம அதை கண்டுக்கிடவே இல்லை. நீ எப்படி வேணாலும், நம்ம எந்த முயற்சியும் இல்லை, நீ எப்படி இருந்தாலும் ஓகே, நான் அதை ஒன்று உன்னே இப்படி வைக்கணும் அப்படி வைக்கணும் எந்த முயற்சியும் எடுக்கிறாங்கன்னு நான் தயாரில்லைங்கும் பொழுது அதுவாக இயங்க ஆரம்பிச்சோம். பிரமணருடைய ஞானத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருக்கு 16 வயசு ஞானம் அடையும் பொழுது அவர் மதுரையில் இருக்கார். படித்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான், ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருக்காரு. அவருடைய அப்பா சின்ன வயசுலேயே இருக்கும்போதே இறந்து போயிடுறாரு. அம்மாவுக்கு ஒரு படிக்க வைக்கிறக்குள்ளே போதுமான வசதி இல்லையானோ தெரில, ஒரு உறவினருடைய வீட்டில் தங்கி இருந்து படிச்சுட்டு இருக்கார். உறவினர் வீட்டில் ட்ரீட்மெண்ட் எப்படி இருந்ததோ தெரில. இப்போ ஒரு நாள் என்னென்னு சொன்னால், ஒரு மரண பயம் ஏற்படுது. பொதுவாக யாருக்காவது மரண பயம் ஏற்பட்டால் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், அந்த பயத்திலிருந்து விடுபடுறதுக்கான முயற்சி தான் எடுப்பாங்க. ஆனால் அவருக்கு அந்த சூழ்நிலையில் மரணம் கூட வந்தால் வந்துட்டு போட்டோங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. அப்படியே படுத்துடுறாரு, மரணம் வந்தால் வந்துட்டு போட்டோங்கிறது. இந்த மரண பயங்கிறது எங்கே இருக்குது? மரணம்லாம் ஏற்படலை, ஆனால் மரண பயம் இருக்குது. அந்த மரண பயங்கிறது ஒரு மன அனுபவம் தான். அப்போ அந்த மரணம் வந்தால் வந்துட்டு போட்டோம்னு சொன்னால், அந்த மன அனுபவத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டாருன்னு தான் இருக்கும். மரண பயத்தை கொடுக்குற மாதிரி ஒரு மன அனுபவம் ஏற்பட்டிருக்கு, அது அந்த அனுபவத்தை மரணபூர்வமாக ஏற்றுக்கிட்டு. இந்த மரண பயம் இல்லாமல் இருக்கணும், அமைதியாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், இந்த பயத்திலேருந்து விடுபடணும்னு நினச்சான்னா போராட்டம் வந்துடும். இவர் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடும் பொழுது என்ன ஆயிருந்துன்னா, அந்த மன இயக்கம் அதுவாக இயங்க ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா அது வந்து நாம் வந்து அதை அதுவாக்குள்ள விட்டுட்டோம்னு சொன்னால் அது அதுவாக இயங்க ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லாருக்குமே பிரச்சனை இல்லாதவங்க யார்? எல்லாருமே பிரச்சனை இருக்க எல்லோட தான் இருக்கிறாங்க, மன அழுத்தங்களோட தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த மன அழுத்தங்களை மனப்பூர்வமாக யாரும் ஏற்றுக்கிடறதில்லை. அதை மாற்றணும், இது இல்லாமல் இருக்கணும்னு போராடும் பொழுது தான் அது இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் ஆகிடும். நம்ம மன அழுத்தங்களோ மனப்பிரச்சனைகளோ இருந்துட்டு போட்டோனே மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டோம்னா அது ஃப்ளோ ஆகிடும். அதான் அதனுடைய இயற்கையாக தான். அப்போ அந்த வயசில் என்னென்னா, 16 வயசில் அப்படி ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்சு அவர் என்ன பேர் கொடுக்குறாருன்னு சொன்னால், மனம் கடந்த ஒன்றே ஏதோ கண்டுபிடிச்சிட்டேங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி, நான் யாருன்னு விசாரித்தா அதை கண்டுபிடிச்சா தெரிஞ்சுக்கலாம் இல்லைன்னு சொல்லி அவர் வேறு ஏதோ ஒரு ஃபிலாசபியை கொண்டு போகிறார். ஆனால் உண்மையில் என்னென்னு சொல்லி சொன்னால், எல்லா ஞானிகளுக்கும் ஏற்பட்ட அனுபவம் தான் அவருக்கும் ஏற்பட்டு. இந்த மனசை அப்படியே விட்டுறாரு, அதுபோக்கில் ஏங்க விட்டுறாரு. இது வந்து
சாஸ்திரங்கள்லையுமே கூட சொல்லியிருக்கு, சொன்னாலுமே கூட அதை ரொம்ப பிரபலப்படுத்தி சொல்லலை.